திவ்யா லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியோட ப்ரீ வைவாவர்ஸ் அண்ட் வைவாவர்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின விரிவான விளக்கங்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியில் பயிலக்கூடிய முனைவர் பட்டம் பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும், அதாவது ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேலை இருக்கக்கூடிய நாட்களில், வேலை நாட்களில் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீ வைவாவர்ஸ் அதாவது டாக்டரல் கமிட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வைவாவர்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பொது விடுமுறை நாட்கள்லையோ இல்லை அந்த மாவட்ட ஆட்சியர் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய லோக்கல் ஹாலிடேஸ்லேயோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரீ வைவாவர்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னும் வைவாவர்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னும் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. முதல் இது. ரெண்டாவது என்னென்னா, கோவிட் தொற்று அப்படிங்கிறது குறைந்து வரும் காலத்தில், அந்த கோவிட் தொற்று குறைந்து வர்றதுனால ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஆஃப்லைன்லேயும் உங்களோட வைவாவர்ஸை கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனுமதி அளிச்சிருக்காங்க. அதாவது 1/9/2022 நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டில் ஏதாவதுல நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்கிளை நமக்கு தெரியப்படுத்துது. ஏன்னா கோவிட் தொற்றோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால கண்டிப்பாக வைவாவர்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எக்ஸாமினேஷனே ஆஃப்லைனில் வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த சர்க்குலரை நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள்.